வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல பார்க்க போறது சர்வதேச கிரிக்கெட்டில் வரலாற்று சாதனை படைத்த மித்தாலி ராஜ். சர்வதேச பெண்களுக்கான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் 20 வருடங்களை கடந்து ஆடி வரும் வீரர் என்ற சாதனையை மித்தாலி ராஜ் படைத்திருக்கிறார். பிரபல கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ் 1999 சர்வதேச இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று அயர்லாந்துக்கு எதிராக முதல் கிரிக்கெட் போட்டியை ஆடினார். 1999 இந்திய அணியில் இடம்பெற்று தனது முதல் போட்டியை ஆடினார். இந்திய அணிக்காக டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் ஆடி வந்த இவர் அண்மையில் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இருப்பினும் தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகளில் இந்திய அணிக்காக ஆட விரும்புவதாகவும் தெரிவித்தார். மித்தாலி ராஜ் இதுவரை 203 ஒரு நாள் போட்டிகளில் ஆடி இருக்கிறார். இதன் மூலம் 6,731 ரன்கள் குவித்திருக்கிறார். இதில் 7 சதங்களும் 52 அரை சதங்களும் அடங்கும். பெண்களுக்கான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இதுவரை 200 ஒரு நாள் போட்டிகளில் எந்த ஒரு வீராங்கனையும் ஆடியதில்லை. இந்த சாதனையை முதன் முதலில் மித்தாலி ராஜ் படைத்தார். பின்னர் ஒரு நாள் போட்டிகளில் 6,000 ரன்களை எந்த ஒரு வீராங்கனையும் கடந்ததில்லை. இதையும் முதன் முதலாக இவர் நிகழ்த்தி காட்டினார். தற்போது மேலும் ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராகியுள்ளார் மித்தாலி ராஜ். அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து 20 வருடங்கள் எந்த ஒரு வீராங்கனையும் ஆடியதில்லை. இதனை முதன் முதலாக நிகழ்த்தியுள்ளார் மித்தாலி ராஜ். இவர் 20 ஆண்டுகள் 106 நாட்கள் கடந்து ஆடி வருகிறார். ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் 22 ஆண்டுகள் 91 நாட்கள் ஒரு நாள் போட்டிகளில் ஆடியிருக்கிறார். இதற்கு அடுத்த இடத்தில் ஜெயசூர்யா 21 ஆண்டுகள் 120 நாட்கள் ஆடியிருக்கிறார். இவர்கள் மூவர் மட்டுமே சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் 20 வருடங்கள் கடந்து ஆடியுள்ள வீரர்கள் ஆவர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் 20 வருடங்கள் கடந்து ஆடியுள்ள வீரர்கள் யார் யார்? இரண்டாம் கேள்வி, சர்வதேச பெண்களுக்கான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் 20 வருடங்களை கடந்து ஆடி வரும் வீரர் என்ற சாதனையை யார் படைத்தார்? இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.